Hi friends, welcome to Daily Kitchen Daily Recipes. Friends, we will see the recipe. We will make chips. It is very tasty. Easy to make the chips. How do you make the chips? We will make the chips. We will make the chips. We will make the chips. வாழைக்காய் சீவற கட்டையில் கூட சீவிக்கலாம். நான் வந்து இது வந்து எனக்கு அருவாமனையில் சீவறதுக்கு ஈஸியாக இருக்கனால பாருங்கள் இந்த மாதிரி சீவிக்கிறேன். நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி நல்லா மெல்லுசாக இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். எது ஈஸியாக இருக்கோ அதில் நம்ம சீவி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லுசாக சீவிக்கலாம். அப்படிதான் சிப்ஸ் வந்துட்டு நம்ம பொரிச்சிட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம என்னதான் சிப்ஸ் வந்து வெரைட்டி வெரைட்டியாக வாங்கி சாப்பிட்டாலும் இந்த கிழங்கில் போட்டு சாப்பிட்ற சிப்ஸே வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு வந்துட்டு கிழங்கை வாங்கிட்டு பாருங்கள் தோல் உரிச்சிட்டு அப்படியே சீவிட்டு அப்படியே ஆயிலில் போட்டு பொரித்து சாப்பிட்றது தான் ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் கிழங்குலாம் நல்லா சீவி எடுத்துட்டேன். ஆயிலும் வந்துட்டு நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெலுசு மெலுசாக சீவிக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு மேலே மட்டும் நல்லா கரிஞ்சு போயிடும். கிழங்கு சிப்ஸ் மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். சீசன் டைமில் இந்த மாதிரி நம்ம கிழங்கு வாங்கிட்டு இந்த மாதிரி சீவி சிப்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா ஏர்டைட் பாக்ஸில் இல்லைனா ஒரு கவரில் போட்டுட்டு ஒரு டப்பால் போட்டு வச்சிடலாம். வேணுங்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்தளவுக்கு கலர் மாறினோடனே எடுத்துக்கலாம். சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி மீதி இருக்கிற வத்தலையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து கிழங்கு வந்து சீசன் டைமு. கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மழைக்காலமும் கூட நல்லா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா முறு முறுன்னு நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி போட்டுட்டு நல்லா திரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். எவ்வளோ சிப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். கலர் நல்லா எந்த அளவுக்கு கலர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா முறு முறுன்னு இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையில் வந்து கலந்து விட முடியாது. இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் போட்டுட்டு மிளகு நல்லா கொதித்து விட்டோம்னா திருப்பி நல்லா எல்லா சைடும் நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா சைடும் எல்லா நல்ல மாதிரி இருக்கணும். நல்லாயிருக்கும். உப்பு காரம் வந்துட்டு நல்லா உரைச்சதுனால தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ
பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். காரம் உப்பு மட்டும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.